திருவள்ளுவரின் உதாரணம். தமிழை வளர்த்து கொடுத்தவர்களில் திருவள்ளுவரை மிஞ்சி ஒருத்தர் உண்டா? அவர் முதல் குரலையே எப்படி பாடி கொடுத்திருக்கிறார்! அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதானே பாடியிருக்கிறார். அதிலேயே ஆதி, பகவன், உலகு என்று மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார். உலகு என்பது லோகம் என்கிற சம்ஸ்கிருத பதத்திலிருந்தே வந்தது. லோகம் என்றால் நம்மால் நமக்கு வெளியிலே பார்க்கப்படுவது. இங்கிலீஷ் லுக்கும் அந்த தாத்துவிலிருந்து வந்ததுதான். பார்க்கிற இந்திரியமான கண்ணுக்கு லோச்சனம் என்று பெயர் இருப்பதும் இந்த தாத்துவின் அடியாகத்தான். லேபாக், பார்க்கப்படுவது என்கிற அதே அடிப்படையில் தமிழ் பெயராகவே உலகத்துக்கு உள்ள வார்த்தை பார். வையம், வையகம் என்பதும் லோகத்துக்கு ஒரிஜினலான தமிழ் பெயர். ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கு பதில் பழம் கடவுள் முதற்றே வையம் என்று திருவள்ளுவர் தாராளமாக பாடியிருக்கலாம். மீட்டரும் சரியாகவே இருந்திருக்கும். அப்படி இருந்தும் விஷால மனம் படைத்த அந்த பெரியவர் பாஷா வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருக்காமல் தம்முடைய நூலை ஆரம்பிக்கிற கடவுள் வாழ்த்தின் முதல் குரலிலேயே மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அவருடைய பெயரை எப்போதும் முழக்கிக் கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்கள் தங்களுடைய அன்பு தாங்கள் பெரிதாக சொல்லிக் கொள்கிற பகுத்தறிவோடு சேர்ந்திருக்க வேண்டுமானால் அவர் காட்டும் வழிப்படிதான் போக வேண்டும். திருவள்ளுவர் வாழ்த்துகிற அந்த கடவுள் ஆதி பகவன்தான் இந்த மனப்பான்மையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும்.